ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை வெளியிருந்து தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில உணவுகளுக்குள்ள பல பசுமையான நினைவுகள் நிறைந்திருக்கும், உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் இந்த தேங்காய் பர்ஃபி செய்யும்போது எனக்கு பல பசுமையான நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் கண்டிப்பாக எங்கள் அம்மா இந்த தேங்காய் பர்ஃபி செஞ்சிருவாங்க. வாங்க, இதை எப்படி இவ்வளோ வெள்ளையாக செய்கிறதுன்னு டிப்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்காய் பர்ஃபிக்கு எப்போவுமே வர தேங்காயாக தேர்ந்தெடுத்துக்கோங்க, இளந்தேங்காய் தேர்ந்தெடுக்க வேண்டாம். இப்போ அதில் இருக்க குடுமையை பிச்சுட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நலச்சதும் மேலே இருக்கிற தோல் பகுதியெல்லாம் ஒரு கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணையில் நம்ம தேங்காய் செதறும் போது மேலே இருக்கிற தூசெல்லாம் அந்த தேங்காய் பூக்குள்ளே விழுகாமல் இருக்கும். மறுபடியும் இதை ஒரு தடவை கழுவிக்கலாம். தேங்காயை உடச்சிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். தேங்காய் சிதறும் போது ப்ரௌன் பாட் வர்ற வரைக்கும் சிதறாதீங்க, ப்ரௌன் பாட் வரும்போது நிறுத்திடலாம். இப்படி பண்ணையில் நம்மளுக்கு வெள்ளையான தேங்காய் பூ கிடைக்கும். கூடவே 1/4 கப் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சுற்றியும் தடவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சு நம்ம 1 கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் இதை காய்ச்சி எடுக்கணும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பிசுபிசுப்பு பதம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் காய்ச்சி வர்றது தான் வந்து 1 கம்பிப்பதம். பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ நம்ம செதறி வச்சுருக்க தேங்காய் பூவை இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு 3-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளறினோம்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வற்றி தேங்காய் பருப்பி ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிக்கிட்டே வருது, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போது இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. இதில் வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூளும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை வந்து கிரீஸ் பண்ண ட்ரேக்கு மாற்றிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டான தேங்காய் பர்ஃபி நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான தேங்காய் பர்ஃபி கிடைக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. இதை மாற்றியாச்சு, எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நெய் தடவி இதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் கழித்து லேசாக கட் பண்ணி விட்டுலாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹார்டானதுக்கப்புறம் நம்ம பீசஸ் கட் பண்ணோம்னா கட் பண்ண முடியாது, அதனால் நம்ம இப்போவே கட் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் கட் பண்ண மார்க் மேலேயே கத்தியை விட்டு மார்க் பண்ணுங்கள். சைட்லலாம் இது பண்ணி விட்டுட்டு வெளியில் எடுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், சூப்பரான வெள்ளை வெள்ளையிருந்து தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பர்ஃபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த தேங்காய் பர்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மூஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.